இன்றைக்கான வீடியோவில் நம்ம டால்பி டிடிஎஸ் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ZT01, ZT02 and ZT03 இந்த மூணு மாடலுமே வந்து ஹெச்டிஎம்ஐ இன் அண்ட் ஹெச்டிஎம்ஐ அவுட்டோட ஏவி ரிசீவராக டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ZT04 மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆம்ப்ளிஃபையர் ஏவி ரிசீவராகவும் மேல் இருக்கிற ஆம்ப்ளிஃபையர் வித்தவுட் ஹெச்டிஎம்ஐயில் ஆடியோ ஆம்ப்ளிஃபையராகவும் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த சேஸ் வந்து நம்ம ரிசீவருக்கும் யூஸ் பண்ணலாம், ஹெச்டிஎம்ஐ இல்லாத ஆம்புக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் கிடைக்கும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் வித் மேட் பிளாக்ல போட்டிருப்பேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட், பிளாக் வித் ஸ்மோக் கிரே, இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் ரெண்டு சைடு வந்து மிரர் சில்வர் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுலேயுமே வந்து மிரர் கோல்டு வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் லைட் கலரும் வந்து கஸ்டமரான நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 கலரில் கிடைக்கும். பாட்டம் புஷ் கூட சில்வரும் இருக்குது, கோல்டும் இருக்குது. இந்த மாதிரி வந்து பேனலோட டிசைன், பேக் லைட் கலர், பாட்டம் புஷ் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலோட நாபு கூட ரெண்டு கலரில் கிடைக்கும், பிளாக்ல கிடைக்கும், அடுத்து வந்து சில்வர்லேயும் கிடைக்கும். இதுதான் சில்வர் கலர். பிளாக் மாதிரியே வந்து சில்வரும் பார்க்கறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு வந்து நாப் வந்து பிளாக்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சில்வர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். இதுதான் ஆம்போட இன்டீரியர். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை யூனிட் பார்த்துடலாம். பவர் சப்ளை யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 16 2.5 இன்ச் கோர். இதில் டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் ஹைட்டு வந்து 4 இன்ச் வரும். கோரோட டெப்த்து 2.5 இன்ச்க்கு டிசைன் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஆம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கோர் போட்டிருப்பேன், அதாவது 15 ஆம்பியர் போட்டிருப்பேன். இப்போ டிசைன் பண்ணுற எல்லா ஆம்பியர்லேயும் எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ டிசைன் பண்ணுற எல்லா ஆம்ப்ளிஃபையர்லேயுமே 2.5 இன்ச் கோர் யூஸ் பண்ணுறேன், அதாவது 18 ஆம்பியர் யூஸ் பண்ணுறேன். பாபின் இப்போ போல் நம்ம யூஸ் பண்ணுறது பிசிபி பாபின் தான். ப்ரைமரி செகண்டரி ரெண்டுக்குமே வந்து பியூர் காப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். அலுமினியமோ இல்லைனா காப்பர் கோட்டட் அலுமினியமோ யூஸ் பண்ணுறது கிடையாது. கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே சாம்ஹா ஒரிஜினல் தான். இதுதான் நம்ம கெப்பாசிட்டரோட பாக்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறது 10,000 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட்டில் ஒரிஜினல் சாம்ஹா கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். டூப்ளிகேட் கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஒரிஜினல் சேம்ஹா. அடுத்து வந்து அடுத்து மெட்டல் டையோடும் 3MIX பிராண்டு தான். 3MIX பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். 35-10 நமக்கு வந்து 35-10 35 ஆம்பியர் மெட்டல் டையோடு யூஸ் பண்ணாலே அது போதுமானது தான். அடுத்து கூலர் ஃபேன் வந்து எப்பவுமே நம்ம 24 வோல்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம 12 வோல்ட் யூஸ் பண்ணுறப்போ டேப்பிங்கில் வந்து 12 வோல்ட் டேப்பிங்கை டிசியை கன்வெர்ட் பண்ணுறப்போ 14 பாயிண்ட் சம்திங் வர்றதுனால 12 வோல்ட் ஃபேன் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகும், ரொம்ப நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும். அதனால் வந்து நம்ம 24 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் யூனிட். ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டில் சரவுண்டுக்கு உண்டான 5 சேனலுக்கும் அல்ட்ரா டிஜிட்டல் பிராண்டு யூஸ் பண்ணுறோம். இது குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொஷிபாக ஆல்டர்னேட்டை என்ஜேடபிள்யூ சீரீஸ் போட்டிருக்கிறாங்க. என்ஜேடபிள்யூ 302 என்ஜேடபிள்யூ 281 ஒரு பேரா டிசைன் பண்ணிக்கிறாங்க ஆன் ஒரிஜினல் ஐசி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காம்பனண்ட் எல்லாமே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா பிசிபி கிளாஸ் எஃப்எக்ஸ் FR4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கும் சரி ஸ்பீக்கரோட அவுட்புட்டுக்கும் சரி அவங்க வந்து லெட் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இது வோல்ட்டும் கொஞ்சம் தாங்கும். இப்போ வந்து நம்ம 30 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32-33 வோல்ட் ஏசி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஹீட் அந்த மாதிரி இஷ்யூ வர்றதில்லை, மெயினாக வந்து ஹீட் இஷ்யூ வர்றதில்லை. அடுத்து வந்து அலுமினியம் ஹீட் சிங்க்கும் வந்து 6 லீஃப் ஹீட் சிங்க் இருக்குது. அடுத்து சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர். சப்வூஃபருக்கு எப்போ போலதா குமார் 4 ஃபிட் 3 யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டொஷிபாவில் டிடிசி சீரிஸ் போட்டிருக்கிறேன், 5200-1943 ரெண்டு பேர் போட்டிருக்கிறேன். பவர் அவுட்புட்டுன்னு பார்த்தோன்னா சரவுண்டுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் 120 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் ஒரு பேருக்கு எடுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கக்கூடிய வோல்ட்டும் ஆம்பியரையும் பொறுத்து தான் இருக்கு. இப்போ இதோட கெப்பாசிட்டிக்கு வந்து 30 வோல்ட் அப்படிங்கிறது போதுமானது. அதுக்கு மேலே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஹீட் வரும். ஏன்னா சம்டைம் வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 220 வோல்ட் பிரைமரிக்கு டிசைன் பண்ணுறோம். இதுவே வந்து ஒரு சில ஏரியாவில் 230, 240 வரைக்கும் கூட வரும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 30 வோல்ட் அப்படிங்கிறது வந்து 31, 32 அந்த மாதிரி செகண்டரியில் வர்றப்போவும் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டு டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நார்மலாக வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் 12 ஆம்பியர் அந்த மாதிரி கொடுக்குறோன்னா ஒரு பேருக்கு வந்து நம்ம 120 வாட் அப்படி இல்லைன்னா 100 வாட் அந்த மாதிரிக்குள்ளே தான் எடுக்க முடியும். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டைப் 16 2.5 கோர் போடுறதுனால ஆம்பியர் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவரோட அவுட்புட்டும் வந்து நம்ம நார்மலாக இருக்கிறத விடவே அதிகமாக கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் நீங்கள் லோடு யூஸ் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 120 அப்படி இல்லைனா 135 வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சப்வூஃபரோட பவர் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு பேருக்கு 120, ரெண்டு பேருக்கு வந்து 240. சப்வூஃபரோட அவுட்புட் வந்து பார்த்தோம்னா 240 வாட் ஆர்எம்எஸ் பவர் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 300 இல்லைனா 325 ஜேபிஎல் 1500 வாட்ஸில் யூஸ் பண்ணுறோன்னா 1400, 1500 யூஸ் பண்ணுறோன்னா 325 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் இருக்கும். நீங்கள் தாராளமாக ஜேபிஎல் 1400 இல்லைனா 500 வரைக்கும் லோடு பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டில் இருக்கிற இன்பில்டாக இருக்கக்கூடிய PT2351 சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் ப்ரீஆம்பை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு சிக்னல் அவுட் மட்டும் எடுத்துட்டு நம்ம தனியாக சப் ப்ரீஆம்பு போட்டிருக்கிறோம். ஏன்னா இன்பில்டாக வரக்கூடிய ப்ரீஆம்போட பவர் வந்து பத்தாது, கெயினும் பத்தாது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் கெயினும் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஃப்ரீக்குவென்சிக்கு மட்டும் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து ஃப்ரீக்குவென்சி கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா அது கெயின் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து அது இருக்கக்கூடிய லைனை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரு சப் ப்ரீ போட்டிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரெண்டு ஐசியுமே வந்து 4888 ஐசி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவென்சி கண்ட்ரோலும் இருக்குது, சப்வூஃபர் கண்ட்ரோலு சப்வூஃபர் கெயின் கண்ட்ரோலும் இருக்குது. அதனால் நம்ம எந்த மாதிரி சப்வூஃபர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கெயினும் ஃப்ரீக்குவென்சியும் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். அடுத்து ரிமோட் கிட்டுக்குண்டான பவர் சப்ளை யூனிட்டுக்கும் சேம் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வோல்ட்டுக்காக அதாவது நம்ம ஹெச்டி ஆடியோ ரெஸ்க்காக பக் போர்டு யூஸ் பண்ணுறோம், 2596. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க சார் சம்டைம் வந்து வோல்ட்டு கூடவோ அதிகம் கம்மியாகவோ வந்துச்சு அப்படின்னா ஹெச்டி ஆடியோ ரெஸ் அடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. பட் வந்து இதில் வந்த மாதிரி இஷ்யூ வராது, அடி ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 12 வோல்ட்டிலிருந்து ஒரு 50 வோல்ட் டிசி வரைக்கும் இன்புட்டில் என்ன பவர் வந்தாலும் நம்ம என்ன வோல்ட் ப்ரீசெட்டில் செட் பண்ணியிருக்கிறோமோ அந்த வோல்ட் மட்டும்தான் அது வெளியில் கொடுக்கும். 5 வோல்ட்னா 5 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பவர் சப்ளைனால் வரக்கூடிய பிரச்சனை வந்து இந்த பக் போர்டு யூஸ் பண்ணுறதுனால வர்றதில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டி ஆடியோ ரெஸ், ஹெச்டி ஆடியோ ரெஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சார் ஹெச்டி ரெஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க, ரேட் ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹெச்டி ரெஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கும் கிடைக்கும், 3000 சில்லறைக்கும் கிடைக்கும், நிறையா ரேட்டில் கிடைக்குது. அதில் வந்து சைனா ஐசியும் கிடைக்குது, ஒரிஜினல் ஐசியும் கிடைக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐசி. இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெச்டி ஆடியோ ரெஸோட போர்டு. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது சன் ப்ளஸ் ஒரிஜினல் ஐசி. நிறைய பேர் கேட்குறாங்க டால்பி டிடிஎஸ்னு சொல்கிறீங்க, இதில் வந்து டால்பி டிடிஎஸ் வருங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேரில் நீங்கள் வர்றீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ளூரே பிளேயரில் ப்ளூரே டிஸ்கோ இல்லை அப்படி இல்லைனா ஹார்ட் டிஸ்கோ போட்டு நான் வந்து டால்பி ஒர்க் ஆகுதா டிடிஎஸ் சப்போர்ட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி காட்டுவேன். பட் வந்து நேரில் வந்து டெமோ பார்க்க முடியாத கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காகத்தான் இந்த போர்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சன் ப்ளஸ் ஐசி. இதில் வந்து டிடிஎஸோட லைசன்ஸ்டு ப்ராசஸர், இப்படி டிடிஎஸ் சிம்பிளோட நம்ம போடணும். நார்மலாக வந்து வரக்கூடிய சைனா ஐசியில் வந்து இதில் எந்த லெட்டர்ஸோ நம்பர்ஸோ எதுவுமே இருக்காது, எல்லாமே எரேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சன் ப்ளஸ் ஒரிஜினல் ஐசி, அது கூட மின்பாண்டும் போட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப் ஆம்ப் யூனிட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4888 ஐசி வந்து ஒரு 3 ஐசி இருக்கும். இது வந்து ஆப் ஆம்ப் யூனிட்டு. நம்மளை இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா நம்மளோட ஹெச்டி ஆடியோரஸ் வந்து ஒரு டேக் யூனிட், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். அதாவது நம்ம இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்டிக்கல் கோஆக்சியல் வழியாகவோ, நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியாகவோ இல்லை கோஆக்சியல் வழியாவோ ஒரு டிஜிட்டல் சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து 5.1 அனலாகாக வந்து என்கோட் பண்ணக்கூடிய டிவைஸ் அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் யூனிட்டு தான் இந்த ஹெச்டி ஆடியோரஸ் பாக்ஸ். இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப் ஆம்புக்கு உண்டான சர்க்யூட் இருக்கும்.
4558 ஒரிஜினல் ஜேஆர்சி ஐசியில் வந்து மூணு ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐசி வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஐசி வந்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும், மூணாவதாக இருக்கக்கூடிய ஐசி வந்து சென்டர் அண்ட் சப்வூஃபருக்கும் ஆப்பாம்பாக ஒர்க் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்து இதில் கெயின் வந்து ஃபுல் கெயின் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து இது மாதிரி போடுறப்ப வந்து கெயினர் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம கெயினர் யூஸ் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக ரிமோட் கிட்டோட 5.1 டிவிடி இன்புட்டில் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து ஆப்பாம்ப் யூஸ் பண்ணுறதுனால கெயின் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும், கெயினில் இஷ்யூ எதுவுமே வராது. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரிஜினல் சன் ப்ளஸ் டிடிஎஸ் ஐசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி, டால்பி டிஜிட்டல், அடுத்து டிடிஎஸ் டிடிஎஸ் ஹெச்டி, டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ வரைக்கும் சப்போர்ட் ஆகும். எல்லாத்துக்கும் முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னென்னா அட்மாஸ். நிறைய பேர் இப்போவும் கூட வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியுமே அட்மாஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அட்மாஸ் அப்படிங்கிறத வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் கிடையாது, அதுக்குண்டான லைசன்ஸும் நம்மகிட்ட கிடையாது. அட்மாஸ் வந்து நம்மளால அசம்பிள் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூனிட். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூனிட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிலேயுமே வந்து 5 ஆம்பியர் ரிலே. இந்த ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகக்கூடியது. சப்வூஃபருக்கு மட்டும் 15 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 12 0 12 ஆப்ரேட் ஆகக்கூடியது. சுவிட்ச் ஆன் நாய்ஸ், சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் அந்த மாதிரி வந்து இதில் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. அடுத்து வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்டர் இருக்கு. நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கல கிரீன் லைட் எரியும். இன்கேஸ் வந்து ஏதாவது ஷார்ட் ஆனாலோ ஓவர்லோட் ஆனாலோ இல்லை ஸ்பீக்கரில் வந்து ஏதாவது காயில் கம்ப்ளைண்ட் ஆகிருந்தாலோ ரெட் லைட் எரியும். இது வந்து பவர் ஆம்புக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். லோ பவர் ராம்பில் யூஸ் பண்ணுறப்போ 1 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கு 5 ஆம்பியர் ரிலேவும் சப்வூஃபருக்கு 15 ஆம்பியர் ரிலேவும் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நல்ல பவர்டு ஆம்புனா நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா கூட ரிலேல எந்த இஷ்யூவும் வராது. இது ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நல்ல குவாலிட்டியான சாக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஷீட்டோட திக்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm ஷீட்டு தான் போடுவேன். அதனால் வந்து நீங்கள் சாக்கெட்டை வந்து ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணிங்கனாலோ இல்லை ஹெச்டிஎம்ஐ ஆம்பிளிஃபையராக டிசைன் பண்ணுறப்போ ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எதுவும் வந்து அக்ரலிக் பிரேக் ஆகாத அளவுக்கு குவாலிட்டியாக போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் அண்ட் சப்வூஃபர் இருக்குது. டபுள் சப்புக்கு டிசைன் பண்ணுறப்போ அடிஷ்னலாக இன்னொரு சப்வூஃபர் லைன் வரும். இன்புட்னு வந்து பார்த்தோன்னா 2 ஆப்டிக்கல் இன்புட்டு, 1 கோஆக்சியல் இன்புட் வந்துடும், 3 ஸ்டீரியோ இன்புட் வரும் இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும். பட் வந்து நம்ம ஏவி ரிசீவராக டிசைன் பண்ணுறப்போ ஒரே ஒரு ஸ்டீரியோ இன்புட் மட்டும்தான் வரும். டால்பி டிடிஎஸ் ஆப் வித்தவுட் ஹெச்டிஎம்ஐயில் நம்ம டிசைன் பண்ணுறப்போ 3 ஸ்டீரியோ இன்புட் கிடைக்கும். இதுதான் ஆம்பிளிஃபையரோட ரிமோட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் ஆப்டிக்கல் பாக்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணிக்கலாம். டாப் லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல் 1, ஹெச்டி ஆடியோ ரெஸில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி இன்புட், இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆன் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட பென்ட்ரைவ் போர்டு ஆன் ஆகும். மற்ற எந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பென்ட்ரைவ் போர்டுக்கு உண்டான பவர் சப்ளை கட் ஆயிரும். அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்லேயும் வந்து வால்யூம் வந்து 50 வால்யூம் வரைக்கும் இருக்குது. அடுத்து இன்புட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் போர்டில் வந்து எஃப்எம் ஆப்ஷன் இருக்குது, அடுத்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, அடுத்து MP3 ஆப்ஷன் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் பென்ட்ரைவ் போர்டில் வந்து இந்த ஈக்குவலைசர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போர்டுக்கு உண்டான ஈக்குவலைசர். இது ஆம்பிளிஃபையருக்கு உண்டான ஈக்குவலைசர் கிடையாது. இந்த மோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து யூஎஸ்பி, ப்ளூடூத், எஃப்எம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இக்யூ பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவலைசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக், பாப், ஜாஸ் இந்த மாதிரி ஈக்குவலைசர் வந்து நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து இன்புட்னும் அடுத்து இன்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்டில் 3 இன்புட் கிடைக்கும். ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2 அண்ட் ஆக்சிலரி 3 ஆப்ஷன் இருக்குது.
அடுத்து வந்து கெயின் இருக்கு, கெயின் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம டிஃபால்ட்டா நம்மளோட ஆம்பில் இருக்கக்கூடிய கெயினே போதுமானதான். இன்கேஸ் வந்து உங்களுக்கு கெயின் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கெயினையும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் சரி ஓவராலாகவும் சரி நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மியூட் ஆப்ஷன் இருக்கு. அடுத்து இண்டிவிஜுவல் வால்யூம் இருக்கு, ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் ரியர் சென்டர். அடுத்து சப் ஊஃபர் பேஸ் ட்ரபிள் இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் கிடைக்கும், 50 ஸ்டெப் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து 2 டெசிபல் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். பேஸ் ட்ரபிள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 ஸ்டெப் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து 2 டெசிபல் பிளஸ் ஆர் மைனஸ் கிடைக்கும். அடுத்து வந்து ஓவராலாக மாஸ்டர் வால்யூம் வந்து 50 வால்யூம் வரைக்கும் கிடைக்கும். அடுத்து இதில் இருக்கிற நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி யூஎஸ்பி போர்டில் ப்ளே ஆகிறப்போ என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூஎஸ்பியில் ஒர்க் ஆகிறப்போ ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ் ப்ளே ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயிலையும் ப்ரைஸ் டீட்டெயிலையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து இதே ஆம்பா நீங்கள் ஹெச்டிஎம்ஐ ஏவி ரிசீவராகவும் டிசைன் பண்ணலாம். வித்தவுட் ஹெச்டிஎம்ஐயில் ஆப்டிக்கல் கோஆக்சல் மட்டும் போதும்னா ஆப்டிக்கல் கோஆக்சலோட டால்பி டிடிஎஸ் ஆம்பாவும் டிசைன் பண்ணலாம். சிங்கிள் சப்புக்கும் டிசைன் பண்ணலாம், டபுள் சப்புக்கும் டிசைன் பண்ணிக்கலாம். இதை பற்றின டெக்னிக்கல் டேட்டா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆம்போட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோவை வச்சு நீங்கள் ஆம்போட ரியலான எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து அஸ்யூம் பண்ண வேணாம். ஏன்னா வீடியோவில் நம்ம ரெக்கார்டட் வீடியோவில் வந்து சப்வூஃபரோட பேஸ் ரெக்கார்டு ஆகாது. அடுத்து வந்து ட்ரபிள் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் ஓவர் ட்ரபிளாக வந்து உங்களே ஃபீல் பண்ண வைக்கும். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோ மாதிரி தான் காட்ட முடியும். ப்ளே பண்ணுற பாருங்கள். தேங்க்யூ.